வணக்கம். வடகிழக்கு வாழும் அனைத்து தமிழ் பேசுகிறவர்களுக்கும் என்னுடைய மாலை நேர வணக்கம். எதிர்வரும் 11ஆம் தேதி திங்கட்கிழமை வடகிழக்கு முழுவதும் பூரண ஹர்த்தால் என்று சொல்லி நாங்கள் அறிவித்திருக்கிறோம். இந்த ஹர்த்தாலுக்கு வடகிழக்கு வாழும் அனைத்து மக்களுடைய ஆதரவையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த நாளில் கடைகளை அடைத்து இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செய்யும் அநீதிகளுக்கு நாங்கள் அனைவரும் ஒன்றாக ஒருமித்த குரலோடு நாங்கள் எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும். நேற்றைய தினம் கூட யாழ் பல்கலைக்கழகத்தில் இருந்த அந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தர் அந்த ஸ்தூபியை உடைத்தது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விடயம். அதே போல பல்வேறு விடயங்களில் சிறுபான்மை மக்களை இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக தாக்கிக் கொண்டு வருகிறது. நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் இந்த இடத்தில் நாங்கள் நிச்சயமாக தெரிவிக்க வேண்டும். அந்த வகையில் கடந்த காலத்தில் எங்களுடைய அரசியல் கருத்துகள் வித்தியாசமாக இருந்தாலும் வடகிழக்கு வாழும் அனைவரும் ஒருமித்த குரலோடு இந்த விஷயத்துக்கு எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும். கடந்த தேர்தலில் கடந்த காலத்தில் உங்களுடைய அரசியல் பின்னணிகள் உங்களுடைய அரசியல் கருத்துகள் வேறாக இருந்தாலும் கூட இந்த விடயத்தில் என்னுடைய அன்பான பணிவான ஒரு வேண்டுகோள், நீங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து ஒருமித்த குரலோடு நாங்கள் எல்லாம் இந்த ஹர்த்தாலை நாங்கள் நடத்த வேண்டும். இது ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு மிகவும் ஒரு தெளிவான பதிலை சொல்ல